வணக்கம். இப்பொழுது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதோடு முகக்கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வில் வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் உரையாற்ற உள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இடம்பெறும் ஐநா மனித உரிமை பேரவையின் 48வது கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வில் வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் உரையாற்ற உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. தொடக்க நாள் அமர்வில் இலங்கை தொடர்பில் ஆணையாளர் மிச்சல் பச்சலெட் வாய்மூல அறிக்கையை வெளியிட்டார். இதன்போது அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை, சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் இராணுவமயமாக்கப்படல், நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளின் நம்பகமான முன்னேற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இணைய வழியூடாக கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு தொற்று நோய் தொடர்பான ஆலோசனைக் குழு ஆலோசனை வழங்கியதன் பின்னர் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தடுப்பூசிகள் மற்றும் அவற்றை வழங்குவதற்கு உரிய காலம் தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுப்பது தொற்று நோய் தொடர்பான ஆலோசனைக் குழுவேயாகும். அது தொடர்பிலான ஆவணங்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அதற்கமையே இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது எமக்கு மிக குறைந்த அளவிலேயே பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறுகின்றன. எனினும் எதிர்வரும் காலங்களில் பெருந்தொகை பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கிடைக்கப்பெற்றால் இதன்போது விசேட வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையும் கிடைக்கப்பெற்றிருந்தால் அதனை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித சிக்கலும் ஏற்படாது. இதேவேளை சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் போது பரிசு எழுதவுள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் போது இயல்பான நோய்கள் உள்ள சிறுவர்கள் சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சிறப்பு வைத்தியர்களின் மேற்பார்வையின் கீழ் வைத்தியசாலைகள் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் செயலாளர் நலிந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் 90% மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தற்போது வரை முழுமையாக தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் பாடசாலைகளில் சிற்றுண்டி சாலை நடத்துபவர்கள் மற்றும் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் சாரதிகளுக்கும் அவசியம் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும். இலங்கையில் அடுத்த வாரம் முதல் விசேட தேவையுள்ள சிறுவர்களுக்கு பைசர் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. சுகாதார அமைச்சின் கூற்றுகளின்படி 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு 3 கட்டங்கள் அடிப்படையாக கோவிட் தடுப்பூசி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் 40 நோய்கள் உள்ள சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். இரண்டாம் கட்டத்தில் உயர்தரம் மற்றும் சாதாரண தரமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். 3வது கட்டத்தில் மீதமுள்ள குறிப்பாக 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என நலிந்த ஹீரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது சம்பந்தமாக ஆராயும் குழுவின் அறிக்கை எதிர்வரும் 17ஆம் தேதி கோவிட் வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் ஜனாதிபதி செயலணியிடம் கையளிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய மேலும் 773 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் மேலும் 773 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 124 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.
குறித்த குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 71,467 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை உரிய அனுமதியின்றி மேல் மாகாண எல்லையை கடக்க முயன்ற 193 வாகனங்களில் பயணித்த 306 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சந்தையில் பருப்பின் விலையானது தற்போது 250 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டிற்கு ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவிலிருந்து பருப்பு கொள்வனவு செய்யப்படும் நிலையில் கனடாவில் விளைச்சல் குறைந்துள்ளமையால் பருப்பின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பால்மா பாக்கெட் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு 6 ஜோக்கட்டுகளை கொள்வனவு செய்யுமாறு சில வர்த்தகர்கள் நிர்பந்திப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். பால்மா பாக்கெட்டின் விலையினை காட்டிலும் 6 ஜோக்கட் கூப்பைகளின் விலை அதிகம் என்பதால் வாடிக்கையாளர்கள் பாரிய அசௌகரியத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் அவ்வாறான வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திஸ அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவின் கைகளில் அலாவுதீனின் அற்புத விளக்கு இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பெசல் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதுடன் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என கூறிய போதிலும் அவ்வாறான எதனையும் காண முடியவில்லை என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சாகர காரியவசம் இவ்வாறு தெரிவித்தார். நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவிற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கினால் அவர் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவார். அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக சகல சவால்களையும் வெற்றி கொண்டு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். அடுத்த தேர்தலில் அமோக வெற்றியீட்டும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அடுத்த தேர்தலுக்கு செல்லும் முன்னர் நாட்டின் நிலைமையும் முற்றுமுழுதாக மாற்றம் பெற்றிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் 8 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். வவுனியாவில் தூக்கில் தொங்கி உயிரிழந்தவர் உட்பட 8 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். குறித்த நபர்களில் 3 திடீர் சுகவீனம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேலும் இருவர் வைத்தியசாலையில் கொரோனா விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். மற்றவர் வவுனியா பாரதிபுரம் பகுதியில் தூக்கில் தொங்கி உயிரிழந்துள்ளார். அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று பீடித்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் இருவர் வவுனியா முதியோர் காப்பகம் மற்றும் அவர்களது வீடுகளில் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளை திருடிய காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட அனுமதி பத்திரமுள்ள 2 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை திருடிய காவலாளி ஒருவர் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 நாட்களுக்கு முன்னதாக புத்தளம் பாலாவி பகுதியில் உரிமையாளரின் வீட்டில் வைத்திருந்த துப்பாக்கியை காணவில்லை என தெரிவித்து புத்தளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து முறைப்பாட்டிற்கமைய புத்தளம் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது வீட்டு உரிமையாளரின் தோட்டத்தில் காவலாளி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பாலாவி பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்ததுடன் மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
பருவப்பயிற்சி மழை பெய்து வந்த நிலையில் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீடு வீடாக டெங்கு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதார வைத்திய அதிகாரி எம்எச்எம் தாரிக் தலைமையில் இந்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து காணப்படும் நிலையிலும் தற்போது டெங்கு நோய் தாக்கமும் ஏற்பட்டுள்ள நிலையில் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ளும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது வீடுகளின் வளாகத்தில் தேங்கி காணப்படும் கழிவுநீர் குப்பைகள் என்பன ஓட்டமாவடி பிரதேச சபையின் வாகனத்தில் ஏற்றப்பட்டதோடு பொதுமக்களுக்கு டெங்கு நோயின் தாக்கம் தொடர்பாகவும் ஒலிபெருக்கி மூலம் தெளிவுபடுத்தப்பட்டது. வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகர்கள், பிரதேச சபை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்மார்ட் தொலைபேசிகளும் வளம் குறைந்த பாடசாலைகளுக்கு கணினிகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் இயங்கி வரும் தொண்டு நிறுவனமான வன்னி ஹோப் நிறுவனத்தின் அனுசரணையில் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினால் டிஜிட்டல் கல்வியை மேம்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்மார்ட் தொலைபேசிகளும் வளம் குறைந்த பாடசாலைகளுக்கு தலா 5 கணினிகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜாழ்குடத்தை கரையூர் ஆதாக பாடசாலை, மூளாய் சைவப்பிரகாச வித்யாசாலை, புங்குடுதீவு மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு தலா 5 கணினிகளும், சரவணி நாகேஸ்வரி வித்யாலயம், ஊர்காவத்துறை சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் காப்போது சாதாரண தர வகுப்பில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் தொலைபேசிகளும் வழங்கப்பட்டன. கோவிட் பாதுகாப்பு சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஈனா இளங்கோவன் கலந்து கொண்டார். இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் நிவாத் கேப்டால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக அஜித் நிவாத் கேப்டால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே புதிய நியமனம் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் நிவாத் கேப்டால் நாடாளுமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்த நிலையிலேயே அவருக்கு இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அஜித் நிவாத் கேப்டால் இதற்கு முன்னரும் மத்திய வங்கியின் ஆளுநராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக ராணுவ மயப்படுத்தப்பட்டு வருகின்றமை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளின் நம்பகமான முன்னேற்றங்கள் குறித்து உறுப்பு நாடுகள் மிக நெருக்கமாக அவதானம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்சலெட் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48ஆவது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமானது. ஆரம்ப அமர்வில் இலங்கை தொடர்பில் ஆணையாளர் மிச்சல் பச்சலெட்டினால் வாய்மூல அறிக்கை வெளியிடப்பட்டது. இலங்கையில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக ராணுவ மயப்படுத்தப்பட்டு வருகின்றமை ஆகியவை தொடர்பில் இதன்போது தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய ஆணையாளர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், காணாமல் போனோரின் குடும்பங்கள், ஊடகவியலாளர்கள், வைத்திய அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் போன்றோரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் அடக்குமுறைகள் பெரிதும் கவலை அளிப்பதாகவும் அவதானத்திற்குரியவை என்றும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக மீளாவிற்கு உட்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் இதன்போது வலியுறுத்திய ஆணையாளர் மிச்சல் பச்சலெட், சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் கவிஞர் அஹ்னாப் ஜசீம் ஆகியோர் அச்சட்டத்தின் கீழ் விசாரணைகளின்றி நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் அதிருப்தியை வெளியிட்டார். அத்தோடு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் என்றும், இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரால் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வாய்மொழி மூல அறிக்கையை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரனிடம் எமது செய்தி பிரிவு வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று காலை ஜெனீவாவிலே வெளியிடப்பட்ட
मनि उयरस्थानीय वाय मूल अमलदेश वे अलगम तशेड जनाधिपति जून मद अणंगीपा उत्वाद अत्वादे का वरवे अद मेल इन मनि उ नोशम विशेष तमु सबंधन अड़े अंमर पट्टाल सट विधायक इलग मन नोशम बाधि अूल अट्ठा कवनीोम अटमल काणाम अकानी अट्ठाईक्रोम अक्य सहकुपा विषय इतम बहु व्रेवल साक्षक्रोम वाय मूल अमलदेश वरवे मनि उयर्स्थानीय कल उपाय मूल अमलदेश वायमूल अमलदेश कवन अलग अलग एद्रोम இளைஞர் யுவதிகள் அச்சமின்றி கோவிட் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இளைய சமுதாயத்தினரின் மத்தியில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதால் கருவுறுதல் பிரச்சனை ஏற்படும் என்ற சந்தேகம் பரவலாக காணப்படுகின்றமே இதற்கான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் உலக நாடுகளில் இது தொடர்பில் எவ்வித ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இளைஞர் யுவதிகள் அச்சமின்றி கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்
கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் 36 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 3 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. பாண்டிருப்பில் 12 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் எவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கவில்லை என்ற போதிலும் கல்முனையில் 24 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 3 பேர் தொற்றுக்குள்ளாகி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. கல்முனை பாண்டிருப்பு பெரிய நீலாவணை சேனை குடியிருப்பு துறைவந்தியமேடு நட்பிட்டி முனை ஆகிய கிராமங்களில் ஏற்கனவே கொரோனா தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருந்தவர்கள் தூர இடங்களில் இருந்து வருகை தந்தவர்கள் தொற்றுக்குள்ளாகி இருப்பவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்கள் என ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கல்முனை வடக்கில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் அனைவரும் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் கணேஸ்வரன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரடங்கு நடைமுறையால் வவுனியா மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக மாவட்ட செயலாளர் PA சரத்சந்திர தெரிவித்துள்ளார்.
வவுனியா மாவட்ட செயலகத்தில் கொரோனா நிலவரம் தொடர்பான விசேட கூட்டம் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் சுகாதார திணைக்கள அதிகாரிகள், வன்னி பிரதி போலீஸ் மாதிபர், ராணுவ அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் கருத்து வெளியிட்டார். மாவட்டத்தில் இதுவரை 6780 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 139 பேர் மரணமடைந்துள்ளனர். அத்துடன் 973 தொற்றாளர்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் வீடுகளில் 1194 தொற்றாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் 49 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவுக்கு இதுவரை 181,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எமது மாவட்டத்திலே 60 வயதுக்கு மேற்பட்ட 23,145 பேர் உள்ளனர். இவர்களுக்கு முதலாவது தடுப்பூசி வழங்கும் திட்டம் 87% வழங்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாவது தடுப்பூசியானது 62% வழங்கப்பட்டுள்ளது. 59 வயதுக்குட்பட்டவர்கள் 72,210 பேர் வவுனியா மாவட்டத்தில் உள்ளனர். இதில் 69% முதலாவது தடுப்பூசியும் 27% இரண்டாவது தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினால் வவுனியாவின் தொற்றாளர் தொகை குறைந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் மாவட்டத்தில் அதிகளவில் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் இதுவரை ஏற்படவில்லை. குறிப்பாக கோதுமை, மா, சீனி போன்றவற்றிற்கு ஒரு சில நாட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளோடு திணைக்களங்களோடு கலந்துரையாடப்பட்டது. தற்போது மாவட்டத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வவுனியாவுக்கு கொண்டுவரப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் தனியார் வியாபார நிலையங்களின் ஊடாக விற்பனை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு காலப்போக விவசாய செய்கை ஆரம்பிக்கப்படவிருப்பதால் விவசாயிகளுக்கு தேவையான ஒழுங்குகள் உரிய அதிகாரிகளோடு கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ரத்தினபுரியில் பிறந்து 6 நாட்களேயான சிசு கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளது. பலாம்கொடை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 5ஆம் தேதி பிறந்த சிசுவுக்கு சுவாசிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. குழந்தைகள் சிகிச்சை அறையில் சிசுவை அனுமதிக்க வைத்தியர்கள் நடவடிக்கை எடுத்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி சிசு உயிரிழந்துள்ளது. இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது சிசுவிற்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. பிரசவத்திற்காக சிசுவின் தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. சிசு கோவிட் தொற்றால் உயிரிழந்த நிலையில் தாயிடம் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட போதும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நகரில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்நிலையில் மட்டக்களப்பு நகருக்குள் அனாவசியமாக பயணங்களை மேற்கொண்ட நபர்கள் மற்றும் வீதி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை போலீசார் மற்றும் பொது சுகாதார பரிசோதகரினால் சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு எழுமாறாக ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு வேளையில் அனுமதியின்றி வர்த்தக நிலையங்களை திறந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தகர்களுக்கு போலீசார் மற்றும் பொது சுகாதார பரிசோதகரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சில வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மட்டக்களப்பு நகருக்குள் அனாவசியமாக பிரவேசிக்கும் நபர்களையும் வாகனங்களையும் போலீசார் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களினால் கண்காணிக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்போது பார் வீதி பகுதியில் 99 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 17 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பாவனையாளர் அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை வினைத்திறனாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. பாவனையாளர் அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் வினைத்திறனாக நடைமுறைப்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் பாவனையாளர் அதிகார சபையின் குறைகள் தொடர்பிலும் ஆய்வு செய்யப்பட்டது. இக்கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராம்நாதன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் பாவனையாளர் அதிகார சபையின் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர்.
பாவனையாளர் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் போன்றவை தொடர்பில் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அப்பிரச்சினைகளை நீக்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் குறித்த அதிகார சபையின் செயற்பாடுகளை புறநகர் மற்றும் கிராமம் என மாவட்டம் முழுவதும் முன்னெடுப்பதற்கும் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சினைகள் அந்நேரத்தில் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் போன்றவையும் கலந்துரையாடப்பட்டு அது தொடர்புடைய அமைச்சியுடன் அது தொடர்பாக கலந்துரையாடி குறைபாடுகளை நீக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுபடுவதாக இன்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பாவனையாளர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். தொடர்ச்சியான களப்பரிசீலனை அடிப்படையிலே சுமார் 80 வழக்குகள் சட்ட நடவடிக்கைக்காக எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய களப்பரிசீலனையை மென்மேலும் புறநகர் பகுதிகளுக்கும் கிராம பகுதிகளுக்கும் விஸ்தரிக்கும்படியும் அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். தபால் சேவைகள் மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக தபால் மா அதிபர் அறிவித்துள்ளார். தபால் சேவைகள் இடம்பெறும் நாட்களை மட்டுப்படுத்த தபால் துணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தபால் மா அதிபர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்தார். தபால் சேவையை அத்தியாவசிய சேவையாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ள நிலையில் வாரத்தில் 6 நாட்களுக்கு பணி நிமித்தம் அலுவலகங்களை திறக்க கடந்த தினம் தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் கடுமையான போக்குவரத்து சிரமங்கள் இருப்பதால் அந்த நிலையை பராமரித்துச் செல்ல கடுமையான தடைகள் ஏற்பட்டுள்ளன. அதன்படி தொழிற்சங்கங்கள் மற்றும் அதிகாரிகளின் உடன்பாட்டுடன் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் 2 நாட்களுக்கு அலுவலகங்களை மூடவும் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே தபால் சேவைகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவின் காலப்பகுதியில் சுமார் 500 ஊழியர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் விளைவாக சுமார் 50 அலுவலகங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. முதியோர் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட கொடுப்பனவுகள் 17 மற்றும் 18 திகதிகளில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மடு பிரதேச செயலக பகுதியில் பிள்ளையார் சிலை சிதைக்கப்பட்டு அந்தோனியார் சிலை வைக்கப்பட்ட நிலையில் பிள்ளையார் சிலையை மீள வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவில் பிள்ளையார் சிலை ஒரே இரவில் சிதைக்கப்பட்டு அப்பகுதியில் அந்தோனியார் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்பகுதிக்கு சென்ற மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லிடி மேல் சம்பவத்தை நேரடியாக அவதானித்ததுடன் குறித்த பகுதியில் வைக்கப்பட்ட அந்தோனியார் சிலை அகற்றப்பட்டு மடு போலீசாரால் மடு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மடு பரப்பு கடந்தான் பகுதியில் மடு தேவாலயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பிள்ளையார் சிலையொன்று மாயமாகியுள்ளதுடன் அதே தினத்தில் அவ்விடத்தில் அந்தோனியார் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அப்பகுதியில் மரத்தின் கீழ் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருந்தது. அப்பகுதி காட்டுப்பகுதி என்பதால் மதங்கள் கடந்து அப்பகுதியால் செல்பவர்கள் அப்பகுதியில் இருந்த பிள்ளையார் சிலையை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம். கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் அப்பகுதியில் சிறிய கோயில் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த நிலையில் முதல்கட்டமாக மூலஸ்தானம் அமைக்கப்பட்டு அதற்குள் தற்காலிகமாக பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிள்ளையார் சிலை அகற்றப்பட்டு அந்தோனியார் சிலை வைக்கப்பட்டிருந்தது. இதனை இந்து மக்கள் மற்றும் இந்து குருக்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டான்லிடி மேல் மடு போலீசார் மற்றும் மடு பிரதேச செயலாளர் ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட நிலையில் புதிதாக வைக்கப்பட்ட அந்தோனியார் சிலை அகற்றப்பட்டு மடு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் அவ்விடத்தில் இருந்த பிள்ளையார் சிலையை மீண்டும் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.